ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது டெவல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக் கொஷ்டில் இருக்கிற டூ மார்க்ஸ் அண்ட் ஃபோர் மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் ஃபிஃப்த் லெசன் நாகரீகம் தொழில் வணிகம் அதில் ஒரேநடை மதராசப்பட்டினம் அடுத்தது செய்யல வந்துட்டு தேவமணி மாலை அடுத்தது வேதாரம் அடுத்தது அகனானூறு துணை பாடல் தலைக்குளம் இலக்கணம் படிமம் இப்போ இந்த ஃபிஃப்த்து லெஸனுடைய டூ மார்க் அண்ட் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்ப்போம் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய டூ மார்க் அண்ட் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்ப்போம் குருவினா ஃபஸ்ட் கொஷின் கழி விழா ஒளி விழா விளக்கம் தருக பேஜ் நம்பர் நூற்றி பதினாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் பாடலின் பொருள் அந்த எட்டிங் கீழே பாருங்கள் நாலாவது லைனில் எழுச்சி மிக்க விழாக்கள் இது வந்துட்டு களி விழா அடுத்தது ஏழாவது லைனில் பாருங்கள் ஆரவார விழாவினை இது வந்துட்டு ஒளி விழா இது வந்துட்டு குருவினால் ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஷின் கீழ் திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுங்க பேஜ் நம்பர் நூற்றி பத்து எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் தெரிந்து கொள்வோம் அந்த அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிற ஆன்சர் பாருங்கள் கீழ்திசை சுவடுகள் நூலகம் அந்த எண்டிங் கீழே இருக்கிற பேராஃபெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க காலின் மெகன்சியன் அதிலிருந்து என்ன பெரும் தொகுப்புகளை கொண்டது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு குருவினால் செகண்ட் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் உள்ளவர் கோட்டத்துள்ளவர் தளமோங்கு கந்தவேலே தொடருக்கு பதி பதவுரை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் பாடலின் பொருள் அந்த எடிங் கீழே பாருங்கள் அறம் செய்வார் நிறைந்திருக்கும் சென்னையில் அதிலிருந்து ஃபஸ்ட்டு மூணு லைன் நோட் பண்ணிக்கோங்க எழுந்திரு எழுந் எழுந்தருளிருக்கும் கந்தவேலை இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு குருவினால தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் பெருங்கடல் வேட்சத்து சிறுகுடி பதவர் தொடரில் உள்ள முரணையத்தை குறிப்பிடுக குருவினால ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க வேட்டம் மீன் பிடித்தல் இத்தொடரில் பரதவர் வாழ்க்கை முறை விவரிக்கப்பட்டுள்ளது செகண்ட் ஒன் பாருங்கள் அவர்கள் வாழும் இடம் சிறுகுடி தேர்ட் ஒன் பாருங்கள் வாழும் இடம் தொழில் செய்யும் இடம் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு உள்ளது ஃபோர்த் ஒன் பாருங்கள் வாழிடம் சிறுகுடி இவற்றில் முரண்நயம் முரண்நயம் இது இது வந்துட்டு இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு குருவினால் ஃபோர்த் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா ஃபஸ்ட் கொஷின் சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்ப இருப்பனவற்றை குறிப்பிடுக பேஜ் நம்பர் நூற்றி ஒம்போது எடுத்துக்கோங்க அதில் அதில் பாருங்கள் பண்பாட்டு அலை அடையாளங்கள் அந்த எட்டிங் கீழே நாலாவது லைன்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க இந் இந்திய சாரசனி கட்டளைகளை அதிலேருந்து ஃபஸ்ட் ரெண்டு பேராக நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பேராக ஃபுல்லாக ஆவணங்களை முறையாக கையாளும் அதிலிருந்து முதன்மை தரவுகள் பல இங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் செகண்ட் கொஷின் ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு கொண்டு வேண்டுமென கேட்கிறார் பேஜ் நம்பர் நூற்றி பன்னெண்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் பாடலின் பொருள் அந்த எட்டின் கீழே ஆறாவது லைனில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க ஒரு நெறி நெறிப்பட்ட மனத்துடன் நின்னுடைய அதிலிருந்து உறவு உறவை எதனே பற் பற்றாதவாறு பேசும் பற்றாதவாறு காக்க வேண்டும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் பங்குனி உத்திர உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் பேஜ் நம்பர் நூற்றி பதினாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் நூல்வெளி அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதில் ஃபஸ்ட் லைனில் இரண்டாம் இரண்டாம் திருமறையில் உள்ள திருமயிலாப்பூர் அதிலிருந்து பாடலில் தொகுப்புகள் இவர் பாடலில் இசை பாடல் பாடல்கள் ஆகவே திகழ்கின்றன வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது சிறுவினால தேர்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நூற்றி பதினாலுல இருக்குது அடுத்தது ஃபோர்த் கொஷின் பாருங்கள் நெல்லின் நேரே வெண்கல் உப்பு இத்தொடரின் வழி பண்டமாற்று வணிகத்தை விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி பதினாறு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங் கீழே நாலாவது லைன் பாருங்கள் வெண்ணிற கல்லுப்பை உப்பு வணிகர் உப்பு வணிகர் அதிலிருந்து ஆறாவது லைனில் பாருங்கள் ஏரி செல்வர் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதே பேஜில் பாருங்கள் பாடலின் பொருளில் செகண்ட் பேரால் ஆறாவது லைனில் பாருங்கள் உப்புக்கு உப்புக்கு மாறாக நெல்லை தந்து உப்பினை பெற்று கொண்டார் இது வரைக்கும் இது வந்துட்டு செகண்ட் செகண்ட் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க உப்புக்கு மாறாக நெல்லை நெல்லை தந்து உப்பினை பெற்றுக்கொண்டார் இது செகண்ட் பாயிண்ட்டு அடுத்தது பேஜ் நம்பர் நூற்றி பதினேழு எடுத்துக்கோங்க மூணாவது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இவ்வகை உப்புக்கு மாறாக நெல்லை கொடுத்து பண்டமாற்று வணிகம் நடைபெற்று நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு சிறுவினால ஃபோர்த் கொஷின்கான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் நெடுவினா ஃபஸ்ட் கொஷின் ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவழங்கும் உண்டு நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக நெடுவினால் ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க முன்னுரை வரலாறு முன்னுரையில் நாம் வாழ்ந்து வாழ்ந்து வருகின்ற நகரம் சென்னை அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க அதில் பாருங்கள் சென்னையின் தொன்மை அதில் இந்த பேராஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பண்பாடு அடையாளங்கள் முடிவுரை இரண்டாவது மிக நீண்ட மெரினா கடற்கரையும் கொண்டு மிக சிறப்பாக விளங்குகிறது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஷின்கான் ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஷின் கிராமங்கள் தங்கள் முகவரையை இழந்து வருகின்றன இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்க நெடுவினால் செகண்ட் கொஷின்கான் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க முன்னுரை மக்கள் தொகை பெருக்கம் நாகரிக வளர்ச்சி நகரமயமாதல் மாதல் பெயர்வு அதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க மக்கள் தொகை பெருக்கம் நாகரிக வளர்ச்சி அடுத்தது நகரமயமாதல் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க முடிவுரை வரைக்கும் இருக்குது நகரமயமாதல் புலம்பெயர்வு இணைய இளைய தலைமுறையினரின் மனப்பான்மை அடுத்தது முடிவுரை இவ்வாறு மக்கள் தொகை பெருக்க முதலான பல பிரச்சனைகளால் கிராமங்கள் தங்கள் இயற் இயற்கை மற்றும் சுகாதார முகவரி முகவரியை இழந்து வருகின்றன என்பது காணக்கூடு இது வந்துட்டு நெடுவினால் செகண்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்த பகுதிகளில் செயலில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன நெடுவினால் தேர்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க முன்னுரை ஒரு ஊரின் பெருமைக்குரிய அடையாள அடையாளங்களுள் கோவிலும் ஒன்று அதிலிருந்து மயிலாப்பூர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் பாருங்கள் கந்த கோட்டம் அடுத்து முடிவுரை பாடிய தே தெய்வமணி மாலையும் காணலாம் இப்பாடலில் இவ்விருத்தங்களால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அழகை நாம் உணரலாம் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது நெடுவினால் தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதோட இந்த வீடியோ முடிது இந்த வீடியோவில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கிலிருந்து ஃபிஃப்த்து லெசனுடைய டூ மார்க் அண்ட் ஃபோர் மார்க் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ